பத்து வேட்டி பத்து சட்டை 63 ரூபாயோடு செத்துப்போனார். அந்த 63 ரூபாய் கூட இல்லாமல் சாவது ஒன்றுதான் தமிழருவி மணியனுக்கான தவம். அதனால் ஜாகுவார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வீடற்றவனாக நான் இருக்கிறேன் என்பதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களை போன்ற பல மனிதர்களின் மன வீடுகளில் நான் இருக்கிறேன். அதுதான் முக்கியமான, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது குறித்து இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த காமராஜரை கடவுளாக தரிசிப்பவன். நான் வழிபடு கடவுளாக நான் நெஞ்சில் ஏற்றுக்கொண்டது காமராஜரை தான். என்னுடைய வீட்டில் 2 அறைகள் இருக்கின்றன. ஒரு அறையில் 87 வயதான என்னுடைய தாயார் இருக்கிறார். இன்னொரு அறையில் சென்ற ஜனவரி மாதம் இருதய வால்வு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நிலையில் என் மனைவி இருக்கிறாள். இந்த இருவருக்கும் இடையே ஒரு சின்ன வரவேற்பறை இருக்கிறது. அங்கே தான் நம்முடைய தோழர் கலிமுல்லா அவர்கள் என்னை வந்து சந்தித்தார். ஏறக்குறைய ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட அரிய புத்தகங்களை என் 50 ஆண்டு கால வாசிப்பில் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். அது ஒன்று தான் என்னுடைய சொத்து. இப்பொழுது நான் சொல்வது, இந்த பக்கம் ஒரு இருதய நோயாளி, அந்த பக்கம் 87 வயது கடந்த என் தாயார், இருவருக்கும் இடையில் ஒரு சிறிய வரவேற்பறை. இந்த இடத்தில் இருந்துதான் நான் சிறிதும் கவலைப்படாமல் கோவிட் குறித்து மனதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்காமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் என்கிற பொழுது, கலை உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கலைஞர்கள் அனைவரும் இதுபோன்ற விழாக்களுக்கு கோவிட் மீது இருக்கக்கூடிய அச்சத்தை முழுவதுமாக புறம் தள்ளிவிட்டு அவர்களெல்லாம் கலந்து கொண்டால் ஒழிய திரைப்பட கொட்டகைகளை நோக்கி மக்கள் வரமாட்டார்கள். நீங்கள் எந்த திரைப்படத்தில் பங்கேற்று பணியாற்றுகிறீர்களோ, நீங்களே ஒரு பொதுவெளியில் வருவதற்கும் மற்ற மனிதர்களோடு பழகுவதற்கும் அஞ்சுகிற நிலை நீடிக்குமானால், நீங்கள் தயாரித்த, நீங்கள் இயக்கிய, நீங்கள் நடித்த படத்தை அச்சமகற்றி பார்வையாளர்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதே தவறானது. எனவே இது போன்ற விழாக்களுக்கு வர வேண்டும். முகக்கவசத்தை நீங்கள் அணிந்து கொண்டு தான் வர வேண்டும். நான் வேண்டுமென்று தான் இந்த முகக்கவசத்தை அணிந்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு தொற்று வருகிறது என்றால் அதனோடு நாம் வாழப்பழக வேண்டும். இன்று நேற்று உருவான கோவிட் இன்று இருந்து நாளை மறையும் என்று நான் நினைக்கவில்லை. 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவையே உலுக்கி சீனாவிலே இருந்து உலகம் முழுவதும் வந்தது தான் சார்ஸ். அந்த சார்ஸ் என்ற வைரஸ் இப்பொழுது இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அறிவியல் சார்ந்து சொல்கிறேன், ஒரு வைரஸ் உருப்பெருமானால் அது கடைசி வரை அழியாது. அது எங்கோ ஒரு இடத்தில் தங்கி இருக்கும், அதனுடைய வீரியம் குறைந்திருக்கும். இப்பொழுது சார்ஸ் குறித்து யாரும் நாம் கவலைப்படுவதில்லை. திஸ் டூ வில் பாஸ் அவே என்பதுதான் டூயிசம். இதுவும் கடந்து போகும் என்பது போல்தான் வாழ்வில் எதுவும் கடந்து போகும். எனவே எந்த இடத்திலும் எதன் பொருட்டும் எதற்காகவும் நாம் தேங்கி நின்றுவிடக்கூடாது. இயல்பாக ஆறுபோல் நாம் இயங்கிக் கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை. எனவே இந்த கோவிட் இன்று இருக்கும், நாளை அது வீரியத்தை இழக்கும், அதற்கு பிறகு அது சென்று சேரலாம். ஆனால் அதனோடும் சேர்ந்து வாழ்வது, அடாப்டபிலிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், எந்த ஒன்றுக்கும் ஏற்றாற்போல் ஒத்திசைவோடு வாழ பழகிவிட்டால் எந்த சூழலிலும் வாழலாம். எனவே திரையரங்குகளை நோக்கி அத்தனை மனிதர்களும் வர வேண்டும் என்று அழைக்கக்கூடிய நீங்கள் முதலில் இதுபோன்ற விழாக்களில் பெருமளவுக்கு கலந்து கொள்ள வேண்டும். திரையுலக பிரபலங்கள் இங்கே வர வேண்டும். ஐயா, இப்படி ஒரு வெளியீட்டு விழா இருக்கிறது, நீங்கள் வர வேண்டும் என்று கேட்கிற பொழுதே, ஐயோ கோவிட் இருக்கிறதே, இந்த நேரத்தில் என்னால் எப்படி வர முடியும் என்று ஒருவர் சொல்வாரானால், அவர் கலையுலகத்தை உண்மையில் காதலிக்கவில்லை என்று தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஜீவாவை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், இப்பொழுது நேரம் நிறைய கடந்து விட்டது. அவர் முதலில் என்னை பார்ப்பதற்கு முன்பு சுப்பிரமணிய பாரதி தான் என்னிடம் சொன்னார். நான் ஐயா ரஜினிகாந்த் அவர்களிடம் முதன் முறையாக சுப்பிரமணிய பாரதியை அறிமுகப்படுத்துகிற பொழுது சொன்னேன், ஐயா இவர் காந்திய மக்கள் இயக்கத்தில் இலக்கிய பிரிவின் செயலாளராக இருக்கிறார். கலை உலகத்தில் இவர் இருந்தாலும் ஒழுக்கம் சிதையாமல் இருக்கிறார் என்பது தான் ஐயா அவருக்கான உயர்வு என்று நான்
ரஜினி ஐயாவிடம் சொன்னேன். அவர் சுருக்கமாக எதையும் சொல்லி பழகியவர். அதை கேட்டவுடனே சொன்னார், உங்களோடு இருக்கும்போது அவர் அப்படித்தானே இருந்தார் என்றும். அப்படி அந்த சுப்பிரமணிய பாரதி என்னிடம் ஒரு நாள் சொன்னார், ஐயா திரைப்பட உலகத்திலேயே எந்த நேரமும் காமராஜரை குறித்து சிந்திப்பதும், காமராஜ் பிறந்த நாளிலும் காமராஜ் நினைவு நாளிலும் அவருடைய இல்லம் தேடிச் சென்று அந்த திருவுருவச் சிலைக்கு மாலையிட்டு அங்கேயே சில மணி பொழுது இருப்பதையும் தன் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு இளைஞர் இருக்கிறார் திரையுலகத்தில். திரையுலகத்திலா? அப்படி ஒரு இளைஞர் திரையுலகத்தில் எப்படி இருக்க முடியும் என்று நான் கேட்டேன். இல்லையா, அவர் பெயர் ஜீவா. இன்னொன்று, நான் மிகவும் நெஞ்சில் வைத்து போற்றுகின்ற ஒரு மனிதன் ஜீவானந்தம். தோழர் ஜீவாவை போன்ற மனிதர்கள் பல்கி பெருகி இருந்தால் இந்த அரசியல் பாழ்பட்டு போயிருக்காது. சகலத்தையும் இந்த சமுதாய நலனுக்காக கொடுத்துவிட்டு ஒரு ரப்பர் செருப்போடு அரை நிகாரோடுமே இந்த தமிழகம் முழுவதும் அலைந்து திரிந்து பாட்டாளிகளுக்காகவே தன்னுடைய வாழ்வை பாழ்படுத்தி கொண்ட மனிதன் தான் ஜீவா. எனவே அந்த ஜீவாவுக்கு இணை சொல்ல இன்னொரு மனிதனை இந்த மண்ணில் பார்க்க முடியாது. இலக்கியமாகட்டும் அரசியலாகட்டும் எந்த களத்திலும் ஏறி நின்று ஜீவா பேசத் தொடங்கினால் புயல் வீசும், சூறாவளி சுழன்றடிக்கும். எனவே அப்படிப்பட்ட ஜீவா உரக்க, இப்பொழுது ஜாகுவார் அப்படி உரத்த குரலில் பேசிய பொழுது எனக்கு அச்சமாக இருந்தது. அது மாதிரி நீங்கள் மிக உரத்த குரலில் பேசி பழகிவிட்டால் உங்களுடைய செவிப்புலனை நீங்கள் இழந்து விடுவீர்கள். சித்தரை போல் நீங்கள் இருக்கிறீர்கள். 68 வயது என்று சத்தியம் செய்தாலும் எவனும் ஒப்புக்கொள்ள மாட்டான். ஆனால் எனக்கு வியப்பு, நீங்கள் 200 ஆண்டுகள் இருப்பேன் என்று உறுதிபட சத்தியம் சார்ந்து சொல்கிறீர்கள். அது எப்படி என்று எனக்கு புரியவில்லை. இதுவரையில் என் தோழர் சைதை துரைசாமி தான் அடிக்கடி சொல்லுவார், ஐயா நீங்கள் பாருங்கள் நான் 115 ஆண்டுகள் இருப்பேன் என்பார். என்னடா இது, ராமானுஜரே 114 ஆண்டுகள் தான் இருந்தார். ஆனால் ராமானுஜரை கடந்து 1 ஆண்டு இருப்பேன் என்று இவர் எதை வைத்து சொல்கிறார் என்று நான் கேட்கிற பொழுது, 32 பற்களை இறைவன் எதற்கு கொடுத்தான், உணவை உண்ணுகிற பொழுது கவலம் கவலமாக எடுத்து வாயில் வைக்கிற பொழுதெல்லாம் 32 பற்களாலும் 32 முறை நன்றாக மென்று தின்றால் நாம் 120 ஆண்டுகள் கூட வாழலாம் என்று அவர் சொன்னார். அது உண்மைதான். அதனால்தான் நொறுங்க தின்ன வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு சித்தனை போலத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் இப்படி உரத்த குரலில் முழக்கமிடாதீர்கள். செவிப்புலன் எந்த ஒன்றையுமே நாம் வலிமையாக கொண்டு போய் சேர்க்க முயலக்கூடாது. மென்மையாகவே பேசி பழகுவோமே. நீங்கள் டோயிசத்தில் சொல்லக்கூடியது தான், வலிமையாக காட்சி தரக்கூடிய பற்கள் நாம் இருக்கும் பொழுதே வாயிலிருந்து உதிர்ந்து விடுகின்றன. ஆனால் மென்மையாக இருக்கக்கூடிய நாக்கு மரணம் நம்மை தழுவிய பொழுதும் நம்மோடு சேர்ந்தே இருக்கிறது. அதனால் எந்த இடத்திலும் வன்மையான வார்த்தைகளும் வேண்டாம், உரத்த குரலில் முழங்கவும் வேண்டாம். மென்மையாக பேசுவோம், அன்பாக பேசுவோம், இனிமையாக பேசுவோம். கலிமுல்லா அவர்கள் வந்திருக்கிறார். அப்பொழுது நீங்கள் கலீஃபா அவர்கள் வந்திருக்கிறார். எனக்கு மிகவும் பிடித்தது. நான் இஸ்லாமிய மார்க்கத்தை நேசிப்பவன், இஸ்லாமிய திருமறையை திரும்ப திரும்ப வாசிப்பவன். விவிலியத்தை வாசிப்பேன், திருமறையை வாசிப்பேன். எனக்கு மதம் கடந்த மனிதன் நான். எல்லா மதங்களும் வழங்கக்கூடிய அனைத்து சாரையும் ஒரு கோப்பையில் வைத்து பருக வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவன் நான். அந்த இஸ்லாம் சொல்லும் எவையெல்லாம் தர்மங்கள் என்று ஒரு பட்டியலை போடும். நாம் நினைக்கிறோம் ஒருவனுக்கு பணம் கொடுப்பது தான் தர்மம் என்று, அல்லது ஏதாவது பொருள் கொடுப்பது தான் தர்மம் என்று. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, உன் ஒவ்வொரு இனிய சொல்லே ஒரு தர்மம் தான் என்று. இனிமையாக நீங்கள் பேசத் தொடங்கிவிட்டாலே நீங்கள் தர்மவானாக மாறிவிடுகிறீர்கள் என்பதுதான். எனவே நம்முடைய பாரதி என்னிடம் வந்து ஜீவாவை பற்றி பேசிய பொழுது, காமராஜரை இவ்வளவு நெஞ்சில் வைத்து போற்றுகிற ஒரு இளைஞனா, நான் அவரை பார்க்க வேண்டுமே என்று சொன்னேன். பிறகு இவர் ஒரு நாள் அவரை அழைத்து கொண்டு வந்தார். நான் வேதாத்திரி மகரிஷியிடம் நேரில் சென்று அவரிடம் 2 மணி நேரம் நெஞ்சம் கலந்து பேசி அவர்பால் நான் ஈர்க்கப்பட்டு என்பால் அவர் ஈர்க்கப்பட்ட நிலையில் அவரே எனக்கு அந்த முழுமையான அந்த யோகக்கலையை கற்றுக் கொடுத்தார். நான் மாநிலக் கல்லூரியில் மாணவனாக படிக்கிற பொழுதே நான் யோகம் பயில தொடங்கினேன்.
இன்று வரை எனக்கு 72 வயது கடந்தாலும் என் உடம்பில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. காரணம், நீங்கள் யோகாசனத்தை முறையாக நீங்கள் செய்தால், மூச்சு பயிற்சியை நீங்கள் ஒழுங்காக கொண்டு வந்து சேர்த்தால் உங்களிடம் எந்த நோயும் வராது. எனவே இவர் வேதாத்ரி மகரிஷியிடம் பயின்றவர் என்ற பொழுது நான் நெஞ்சில் வைத்து போற்றுகிற காமராஜரை அவர் போற்றுகிறார். நான் எந்த மனிதரை நம்பி அவரிடம் சென்று நான் யோகம் பயின்றேனோ அதே மனிதரிடம் இவர் யோகம் பயின்றிருக்கிறார். இப்படி பல வகையில் என் மன உணர்வுகளோடு ஒத்தவராக இருந்ததனால் நான் மெல்ல மெல்ல அவரிடம் நெருங்கத் தொடங்கினேன். ஒரு கட்டத்தில் அவர் சொல்கிறார், நான் அவரை நண்பராகவும் அவரை தோழராகவும் சில நேரத்தில் எனக்கே அறிவுரை வழங்கக்கூடிய மனிதராகவும் கூட நான் அவரை வைத்திருக்கிறேன். அவர் நல்ல மனிதர், சமூகம் சார்ந்து மிகச்சிறப்பாக சிந்திக்கக்கூடிய மனிதர். மனிதநேயத்தின் அடிப்படையிலே தான் வாழ்வு இயங்க வேண்டும் என்ற புரிதல் உள்ள மனிதன். தன் பெண்டு, தன் பிள்ளை, சோறு, வீடு, சம்பாத்தியம் இவை உண்டு, தான் உண்டு என்று வாழ்வது வாழ்வே அல்ல. சக மனிதர்களை சிந்திக்காமல் சதாசர்வ காலமும் தன்னை பற்றியே சிந்தித்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது. அதனாலே தான் லே மிசரபிள்ஸில் விக்டர் யூகோ போகிற போக்கில் அற்புதமாக ஒற்றை வரி சொல்லுவான், வாட் இஸ் லைஃப், வாழ்க்கை என்பது என்ன? லைஃப் இஸ் டு கிவ், நாட் டு டேக். அதுதான் வாழ்க்கை. உன்னிடம் இருப்பதை அடுத்தவனுக்கு கொடுப்பதற்கு பெயர்தான் வாழ்வே தவிர இருப்பவனிடமெல்லாம் இருந்து பறிப்பதல்ல வாழ்க்கை. எனவே கொடுக்க பழக வேண்டும். அப்படி நான் சம்பாதித்தால் இந்த சமூகத்திற்கு நிறைய கொடுப்பேன் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சிந்தனையும் சமூகத்தின்பால் நல்ல அக்கறையும் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான இளைஞனாக அவர் இருப்பதனால் அவர் வாழ்வில் உயர வேண்டும். இந்த கலை உலகத்தில் இருக்கக்கூடிய பலரை நான் அறிவேன். அவர்களில் ஒவ்வொருவருக்கு என்னென்ன பலவீனம் இருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். ஆனால் எந்த பலவீன பள்ளத்தாக்கிலும் விழுந்து விடாமல் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை நெறி ஒருவனிடம் இருக்குமானால் அவனை நான் கை தொடுவேன். ஏனென்றால் உண்மையும் ஒழுக்கமும் உள்ள வாழ்க்கைதான் உயர்ந்த வாழ்க்கை. எனவே உண்மை இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்வது என்பது வாழ்க்கையாக நான் கருதுவதில்லை. அப்படி உண்மையும் ஒழுக்கமும் சார்ந்த ஒரு அரிய இளைஞனாக ஜீவாவை நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே என்னிடம் அவர் பேசுகிற பொழுதெல்லாம் நான் கடந்த 3 ஆண்டுகளாக ஐயா ரஜினி அவர்களிடம் மணிக்கணக்கில் பலமுறை சென்று பேசுகிற மனிதன். இவர் என்னிடம் வந்து பேசுவார், அவர் எப்படி பேசுகிறாரோ அப்படித்தான் இவர் பேசுவார். எந்த பேதமும் இருக்காது. அவருடைய உடல் மொழி, அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அது ரெப்ளிகா, அப்படியே பிரதி எடுத்தது போல் இருக்கும். காரணம் அது என்ன? மிக முக்கியமாக நீங்கள் யோசிக்க வேண்டும் என்றால், யத் பாவம் தத் பவதி என்று வடமொழியில் ஒரு அற்புதமான ஸ்லோகம் உண்டு. எதை நீங்கள் பாவிக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். அதுதான் யத் பாவம் தத் பவதி என்பது. நீங்கள் ஒரு வண்டு, சதாசர்வ காலமும் நீங்கள் முழுக்க முழுக்க எந்த நிலையிலும் அது ஒரு பூவாக மாற வேண்டும் நினைத்தால் அந்த பூவின் இயல்பு அந்த வண்டுக்கு வந்துவிடும். ஒரு புழு வண்டாக மாற வேண்டும் என்று கருதினால் அந்த புழுவுக்கு வண்டின் இயல்பு வந்துவிடும். அதுபோன்றுதான் எப்பொழுதும் ரஜினியையே உள்ளுக்குள் வைத்து அவர் ரஜினியின் சிந்தனைகளோடு 2.5 கலந்துவிட்ட நிலையில் அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி சிரிப்பார், அவர் எப்படி திரும்புவார், எப்படி நடப்பார், எப்படி பார்ப்பார் என்பதை நீங்கள் ரஜினியை பார்ப்பதற்கு பதிலாக இந்த சின்ன ரஜினியை பார்த்தால் போதும். அதாவது கொடைக்கானல் நம்ம இங்கே சேலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்காடு, ஏற்காடு நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படிக்கிற பொழுது சோசியல் ஸ்டடீஸில் அதில் ஏற்காடு வந்து ஏழைகளின் ஊட்டி என்று போட்டிருப்பான். அப்படி ஏழைகளின் ரஜினிகாந்த், சின்ன பட்ஜெட்டின் ரஜினிகாந்த் நம்முடைய நண்பர் ஜீவா அவர்கள். எனவே அவர் இந்த படத்தில் நாயகனாக இருக்கிறார். நான் இப்பொழுது அந்த முதலிலேயே அந்த ட்ரெய்லரை ரஜினி ஐயாவும் நானும் இருக்கும்பொழுது இவர் காட்டினார். இருவருமே பார்த்தோம். அற்புதமாக அந்த பார்த்த பொழுது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல உண்மையில் இந்த படம் மிகச்சிறப்பாக வந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது.
இப்பொழுது இங்கே வந்து பார்த்தேன். குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது, இது போன்ற இளம் நாயகர்களுக்கு உரிய வாய்ப்பை வழங்கி அவர்களை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் படத்தயாரிப்பாளர்கள் தான். எனவே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் நாம் உண்மையிலேயே நன்றி பாராட்ட வேண்டும். பன்னீர்செல்வம் மாதிரி மனிதர்கள் முன்வந்தால்தான் நீங்கள் ஒரு ஜீவா போன்ற கலைஞர்கள் பெரிய அளவுக்கு வர முடியும். எனவே பன்னீர்செல்வத்தை நான் பாராட்டுகிறேன். என்னை மிகவும் ஈர்த்தது இந்த இசை. இரண்டு பாடல்களைத்தான் அவர்கள் வெளியிட்டார்கள். நான் பாடல்களையும் பற்றித்தான் பேசுகிறேன். அந்த இரண்டு பாடல்களில் ஒரு பாடல் நீங்கள் முழுக்க இந்த பெப்சாங் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா, உங்களை அறியாமலேயே உங்களுடைய கால்கள் தாளமிடும். அதுபோன்று இந்த கிராமிய மனம் சூழ இந்த மண் வாசனையோடு கலந்த இசையை ஒரு பாட்டில் மிக வெற்றிகரமாக இன்றைக்கு இருக்கின்ற முன்னணி இசையமைப்பாளர்களை விட சிறப்பாக அவர் செய்திருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். மாற்று கருத்து இல்லை, குருதேவ் தேவகுரு உங்களுடைய பெயர். ஏனென்றால் நான் இசையின் மிகப்பெரிய ரசிகன். நான் இப்பொழுதும் சோர்வுற்றிருந்தால் ஒரு 30 நிமிடம் பழைய பாடல்களை நிச்சயமாக கேட்பேன். விஸ்வநாதன் ராமமூர்த்தியும் கே வி மகாதேவனும் கண்ணதாசனும் பிறகு வாலியும் சேர்ந்து கொடுத்த அந்த பாடல்கள் அவைதான் இந்த தமிழ் திரை இசை உலகத்தினுடைய பொற்காலம் அது. அதற்கு பிறகு இளையராஜா அற்புதமாக இந்த மண் மணக்க மண்ணின் சாரம் முழுவதையும் இசையிலே கொண்டு வந்து இறக்கி வைத்திருக்கிறார். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் லிரிக், அந்த வார்த்தைகள், அவற்றையெல்லாம் ஒரு ஒவ்வொன்றையும் போகிற போக்கில் வேதவரிகளாக வழங்கிய ஆற்றல் கண்ணதாசனுக்கு இணை சொல்ல இன்னொருவனுக்கு இந்த மண்ணில் கிடையவே கிடையாது. அதை இமயத்தின் உச்சியில் ஏறி நின்று மன்னாலே சொல்ல முடியும். எனவே அந்த கண்ணதாசனும் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் கே வி மகாதேவனும் கொடுத்த பாடல்களை யூடியூபில் இப்பொழுதும் இன்றைய இளைஞர்கள் பார்க்க வேண்டும். திரும்ப திரும்ப குத்துப்பாடல்களை கேட்டு கேட்டே காதில் ரத்தம் வழியக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள் நீங்கள். ஆனால் அந்த பாடலை கேட்கிற பொழுது இருதயத்திற்குள்ளே சென்று அந்த அதையும் தாண்டி உள்ளுக்குள் உறைந்து கிடக்கிற ஆன்மாவையே வருடி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இசைக்கு மட்டும்தான் உண்டு. இசை என்பது இறைவனோடு உங்களை இசைவிப்பது. அதனால்தான் அதற்கு பெயர் இசை. இசை வேறு, இறைவன் வேறு இல்லை. எனவே உண்மையாகவே இசையின் மூலமாகவே இறைவனை அடைய முடியும் என்பதுதான் சைதன்யம். அதை வங்கத்தில் செய்து காட்டியவர் தான் சைதன்யர். இசையின் மூலமாகவே இறைவனை அடைய முடியும். ரெண்டு பாடல்கள் வெவ்வேறு தளங்களில் இருக்கின்றன. முற்றிலும் மாறுபட்ட இரண்டு தளங்களில் அவர் இரண்டு பாடல்களிலும் வெற்றியின் உச்சத்தை தொட்டிருக்கிறார் என்பதை திரைப்பாடல்களை மிகவும் நேசித்து ரசிக்கக்கூடிய நெஞ்சுடைய நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அவர் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வருவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பாடலை, இரண்டு பாடல்களையுமே அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிற விதம், எப்பொழுதுமே ஒரு பாடல் வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த பாடலில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் முக்கியமானவை. அந்த வார்த்தைகளை எப்படி அவர்கள் அந்த மெட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பது, அந்த தத்தகாரத்தில் எப்படி ஒழுங்காக கொண்டு வந்து வைப்பது என்பது ஒரு கலை. எல்லா கவிஞர்களுக்கும் அது வாய்க்காது. இங்கே வார்த்தைகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. நான் எந்த பாடலை கேட்கிற பொழுதும் வார்த்தைகளை கூர்மையாக நான் கவனிப்பேன். இதில் அந்தந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் நல்ல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதை அற்புதமான இசை வடிவத்தில் அவர் செய்திருக்கிறார். அதை மிகச்சிறப்பாக, அது என்ன சொல்வது, அந்த காட்சியை அவ்வளவு நேர்த்தியாக ஒளிப்பதிவு செய்திருக்கிற அந்த மனிதருக்கும், அதை அந்த காட்சி வடிவம் அமைவதற்காக அந்த கோரியோகிராஃபி என்று சொல்கிறோமே அதை செய்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிக்கும் நான் பாராட்டுகளை மனம் திறந்து வழங்குகிறேன். ஒரு மிகச்சிறந்த படமாக இது வர வேண்டும். இது ஒன்றும் பள்ளிக்கூடம் போல் பாடம் போதிக்கும் படம் என்று நான் சத்தியம் செய்ய வரவில்லை. என் நண்பர் ஜீவா நடித்திருக்கிறார் என்கிற ஒரு காரணம், எனக்கு எப்பொழுதும் பொய் பேச தெரியாது, பொய்யாக புகழவும் தெரியாது. அதனாலேயே எனக்கு நிறைய சிரமங்களும் உண்டு, நிறைய பகைகளும் உண்டு. நெஞ்சில் பட்டதை நேர்பட சொல்வது ஒன்றுதான் என் வாழ்க்கை முறையாக நான் வகுத்து வைத்திருக்கிறேன்.